டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வரும். ஸோ வந்து நீங்க ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பேசலாம். ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கிறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னா, என் வாய்ஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கும், மேபி சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, நாக்குல கொஞ்சம் புண்ணாயிருச்சு. ஸோ பார்த்திபன் கனவு விவேக் சாருக்கு மயில் ரகையில் அப்படியே மருந்து போட்டு விட்ட மாதிரி யாராவது எனக்கும் மருந்து போட்டு விட்டாதான் சரியாகும் போல. ஸோ அதனால வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஸோ மேனேஜ் பண்ணிக்கங்க, ஓகேவா? ஓகே, டைரக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 66, இதை பற்றி வந்து நம்ம நிறையா பேசிட்டோம், நிறையா ஆப்ஷன்ஸும் வந்து சொல்லிட்டோம், எந்தெந்த டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து பரவலாக சோசியல் மீடியாஸில் போயிட்டுருக்கு. நிறையா அஃபீஷியல் ஐடியில் உள்ள நிறையா இந்த மீடியா சர்க்குலேட்டடில் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 66 அறிவிப்பு வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்சி பைடுபள்ளி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதே மாதிரி தெலுங்கு ப்ரொடியூசர் தில்ராஜு இருக்கார்ல, அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பேசிட்டோம், இந்த காம்பினேஷனில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து நான் சொல்கிறேங்க. என்னன்னா, தில்ராஜு இருக்கார்ல, அவர் வந்து நம்ம தளபதியை வந்து ஒரு 2-3 வாட்டி மீட் பண்ண வந்து சென்னை வந்திருக்காரு, ஓகேவா? ஸோ அப்பயே வந்து ஓகே, ஒரு ப்ரொடியூசர் விஜய் சாரை தேடி வர்றாருனா ஆப்வியஸாக வந்து டேட் கேட்கறதுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. அதே நேரத்தில் வம்சி பைடுபள்ளி அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் தோலான ஒரு படம் இயக்கியிருக்காரு, அண்டு தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா மகரிஷி, நம்ம மகேஷ் பாபுவோட ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த ஒரு படம், அந்த படத்தை வந்து இப்போ ரீசெண்டாக டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி வந்து ஸ்கைப்பில் வந்து 2-3 வாட்டி வந்து மீட் பண்ணி ஸ்டோரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ, அண்டு மாஸ்டர் டைம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட படம் வந்து ஒரு பேன் இந்தியன் மூவியாக வந்து ரிலீஸ் ஆனிச்சு, அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ விஜய் சார் என்ன மைண்ட் செட்டில் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து மலையாளம் தெலுங்குல வந்து ஒரு நல்ல மார்க்கெட் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிறதுனால, அடுத்த படம் தளபதி 66 வந்து டைரக்ட் தெலுங்கு ஃபிலிமாக வந்து ரெடி பண்ணலாம், அதாவது தமிழ் அண்ட் தெலுங்குல வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கார். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா வம்சிபேடி பள்ளிகிட்ட வந்து கதை கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. ஸோ அது வந்து அப்புறம் அப்படியே ஸ்பெகுலேட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த நியூஸ் கொஞ்சம் பூமாகரமாக வெடிச்சு, இந்த காம்பினேஷன் தான் இப்போ அடுத்து இணைய போகிறாங்க, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஸ்டோரியாக அதுக்கப்புறம் வந்து ட்விட்டரில் பெருசாலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவந்தோ காலையில் இந்தியா ட்ரெண்டிங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஹேஷ்டாக் தளபதி 66 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இப்போ நியூஸாக போயிட்டு இருக்கு. அண்ட் நம்ம இதை பற்றி வந்து சில பேர்கிட்ட வந்து விசாரித்தோம், ஓகேவா? இந்த சோசியல் மீடியாஸில் வந்து சினிமாவை வந்து பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிற சில பேர்கிட்ட விசாரித்தப்போ, எஸ் என்னன்னா தளபதி அவங்க நிறையா பேர்கிட்ட கதை கேட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து இப்போ 66 வந்து வம்சி கூட வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. சரி, அதை ஓகே உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ வரைக்குமே 95% கன்ஃபார்ம் ஆனது என்ன அப்படின்னா, தளபதி 66 வித் வம்சி பைடுபள்ளி ப்ரொடியூஸ்டு பை தில்ராஜு, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கதை. ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது தமிழ் டைரக்டர் பண்ணலாமா, இல்லை தளபதி அவங்க டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம் அப்படிங்கிறது ஒன்று முடிவு எடுத்திருக்காங்க, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டுலாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.